சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நீட் தேர்வு குறித்து தொடர்ந்து நீங்கள் பல அரங்குகளில் பேசியிருக்கீங்க இப்போ இந்த ஆண்டு வந்து நீட் தேர்வுக்கான அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க எதனால் இந்த குறைவுன்னு நினைக்கிறீங்க உயர்நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு மிகப்பெரிய கவலையை வெளிப்படுத்தியது ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா கட்டி கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும்னா யாரால் போக முடியும் அப்போது அவ்வளவு செலவு பண்ணி தான் கோச்சிங் கிளாஸ்க்கு போய் ஒரு குழந்தை வந்து மருத்துவத்தில் சேரணும் முடியும் அப்படின்னா அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்னு நீதிமன்றம் கவலையை தெரிவித்தது அப்படின்னு சொன்னதை நாம் வந்து பார்த்தோம் நீட்டினுடைய விதிகளின்படி வயது வரம்பு இல்லை மூன்று முறை நீங்கள் வந்து நீட் தேர்வில் எழுதலாம் நன்றாக புரிந்து கொண்ட பெற்றோர்கள் அல்லது விவரம் அறிந்த பெற்றோர்கள் விவரம் அறிந்த மாணவர்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா ப்ளஸ் டூவை முடிக்க விட்டுட்டு ப்ளஸ் டூ முடித்த பிறகு நீட் கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க அந்த நீட் கோச்சிங் கிளாஸ் ஒரு வருஷம் போயிட்டு அந்த குழந்தை மார்க் டெஸ்ட் எழுதுது மாதிரி தேர்வுகள் எழுது அந்த மாதிரி தேர்வுனுடைய விவரங்களை வாங்கிக்கிறாங்க அப்போ இந்த குழந்தை எந்த அளவுக்கு தேர்வுக்கு தயாராக இருக்குது இப்போ என் குழந்தை போய் எழுதுனா எவ்வளோ மார்க் வாங்க முடியும் அப்படின்னு பெற்றோர்களாக கணிக்க முடியுது குழந்தையாலேயே கூட கணிக்க முடியுது அப்போ இந்த குழந்தை இன்னும் தயாராகலை அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வருஷம் அந்த குழந்தை அப்ளை பண்ணுறதே இல்லை அப்போது ஒரு பதினேழு வயசு முடிந்து பதினெட்டு வயசில் ஒரு குழந்தை கோச்சிங் போயிருக்கேன்னா அந்த பதினெட்டு வயது முடியும் போது அது நீட்டு எழுதலை பத்தொம்பது வயசில் அது எழுதலை இன்னொரு வருஷம் படிக்குது அப்போது ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் செகண்ட் இயர் எதுக்கு இருக்கு நீட்டுக்கு பிடிச்சிட்ருக்கு செகண்ட் இயர் தான் அந்த குழந்தை ஃபஸ்ட் அட்டம் போகுது எங்கே நீட்டுக்கு அப்போ அதில் தொடங்கி அந்த குழந்தை எத்தனை வருஷம் எடுத்துக்கலான்னு கேட்டால் மூணு மூணு டைம் அந்த குழந்தை வந்து எழுதலாம் தன்னோடய ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக எழுநூற்றி இருபது மார்க் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக உழைத்து ஒரு குழந்தை அறுநூறு மார்க்குக்கு மது மேலே எடுக்குது நிறைய பேர் ரெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா ரெண்டு லட்சம் பேரும் அறுநூறு மார்க்குக்கு மேலே எடுத்துடுறாங்கன்னு வச்சுருங்க ஏன்னா எழுதுறவங்க அத்தனை பேரும் அவ்வளோ மார்க் வேணும் தானே எழுதுவாங்க எடுத்துடுறாங்க ஆனால் சீட்டு பத்தாயிரத்துக்குள்ளே தானே அப்போ மிச்சம் அறுநூற்றி ஐம்பது மார்க் எடுத்தா கூட நான் எங்கே என்பது தானே அப்போ ஹையர் செகண்டரின்றது அப்படி கிடையாதுல்ல ஹையர் செகண்டரியில் நான் பயாலஜி படிக்கிறேன் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின் உயிரியலோ வேதியலோ இயற்பியலோ படிக்கும்பொழுது நான் வந்து தாவரவியல் அறிஞருக்காக போக முடியும் விலங்கியல் அறிஞராக போக முடியும் எனக்கு வந்து நான் விண்ணப்பிக்கிறேன் எனக்கு மருத்துவம் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் எனக்கு போயிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதுலேருந்து நான் விஞ்ஞானியாக கூட வர முடியும் ஆனால் இங்கே என்னை எப்படி நீங்கள் தயார் என் மூளை எப்படி தயார்படுத்துறீங்கன்னா நான் டாக்டருக்காக தான் நீட்டுப்படுத்துகிறேன் ஹையர் செகண்டரி படிக்கிறவங்களாம் டாக்டருக்காக ஹையர் செகண்டரி படிக்கலை ஹையர் செகண்டரி படிக்கிறவங்க டாக்டருக்கு வர்றாங்க எனவே அங்கே வந்து எனக்கு மன அழுத்தம் அதிக குறைவு ஆனால் இந்த இடத்துல நீட்டுக்காக மட்டுமே தயாராக்கி நான் நீட்டில் தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொன்னால் அந்த மூன்று வருடம் வீ வீணாக போகுதில்ல அந்த மூன்று வருடத்திற்காக செலவு பண்ணது வீன்றாக போகுதில்ல அதுக்கப்புறம் என் பிள்ளையால் படிக்க முடியாது அப்படின்னு அடுத்துல மார்க் குறைவாக வருது அது வந்து தனியார் கல்லூரிக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் தனியார் கல்லூரியோட கட்டணம் என்ன கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு இருபது லட்சத்திலிருந்து இருபத்தஞ்சி லட்சம்னா ஐந்து ஆண்டுகள் முடியும் போது ஒரு கோடியிலிருந்து ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் யாரிடம் இருக்கிறது அப்போ பணக்காரர்கள் மட்டும்தான் மருத்துவத்தை படிக்க முடியும் என்ற ஒரு புரிதலை சமூகத்தில் ஏற்படுத்திவிட்டார்கள் அதனால் ஆர்வம் இருக்கின்ற திறமை இருக்கின்ற தன்னுடைய கிராமத்தில் மிகச்சிறந்த மருத்துவராக வரணும்னு நினைக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நான் வந்து தொண்டாக மருத்துவத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அத்தொகைய மாணவர்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு தாவரத்தினுடைய மருத்துவ குணங்களை அவங்களால சொல்ல முடியும் எந்த அளவுக்கு படித்திருக்கிறார்களோ அளவுக்கு அவர்களால் அது புரிந்து கொண்டு சொல்ல முடியும் அவ்வளவு மருத்துவத்தை பற்றி புரிதல் இருந்தால் கூட அந்த குழந்தைகள் மருத்துவத்தை நாடி வடப்போவதில்லை அப்போ யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்கள் உட்கார்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய பாடத்தை அவர்கள் திரும்ப 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 படித்து கேள்விகளுக்கு பதிலெழுத பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட கேள்விகளுக்கு எழுதி அவர்கள் அந்த மதிப்பெண் பெற்றுவிட்டார்கள் பணமும் இருக்குன்னா அவர்கள் மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியுன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறதுனால தான் இந்த விண்ணப்பங்கள் வருவது வந்து குறைந்திருக்கிறது இப்படி இவ்வாறு நடக்கும் என்று இந்த நீட்டை பற்றி விவாதம் வரும்பொழுதே இந்த கருத்துக்கள்லாம் வந்துடுதான் இப்போ எதையெல்லாம் அன்றைக்கு சொன்னார்களோ அதெல்லாம் இன்றைக்கு வந்து நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் ஆனால் சமீபத்தில் வந்து ஒரு சில செய்திகளில் செய்தித்தாளர்களாக நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ஒரு ஏழை மாணவியாக இருப்பாங்க அவர்கள் வந்து நீட் தேர்வு எழுதி பார்த்தீர்களா நீட் தேர்வு வந்து ரொம்ப மோசமானதுன்னு சொன்னாங்க ஒரு ஏழை மாணவி இருக்காங்கன்னு முன்னாள் தமிழகத்தினுடைய பாஜகவின் தலைவர் திருமதி தமிழ் சவுந்தரராஜன் கூட குறிப்பிட்டிருந்தாங்க அது போன்றவர்கள் வரவே இல்லையா அவர்கள் கூட ரெண்டாவது அட்டம்ல தான் கிளியர் பண்ணாங்க ஒன்று எத்துணை பேர் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் நீட் மூலமாக அரசு மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார்கள் நீட் வருவதற்கு முன்பாக எத்தனை பேர் சேர்ந்தார்கள் என்பதை மெய்யான புள்ளி விவரத்தை கையில் வைத்துக்கொண்டு பேசுங்கள் முப்பது பேர் தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு நீட்டு வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்போவே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த முப்பது பேர் வர்றதே உனக்கு வைத்திருச்சலாக இருக்கான்னு தான் கேட்டாங்க இன்றைக்கு அது நிறுவனம் ஆயிடுச்சு இல்லை அரசு பள்ளியிலிருந்து ஒற்றை கையில் இருக்கும் விரல்கள் எத்தனையோ அத்துணைக்கும் குறைவான பேர் தான் வந்து அரசு கல்லூரியில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர்கள் அரசு கல்லூரியில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு போயிருக்கிறார்கள் என்கின்ற போது யாராவது ஒருவர் போகிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒருவர் எல்லாவற்றிலும் இருப்பாங்க ஒரு ஒரு எந்த சூழல்லையும் வெற்றி பெற்று வெளியே வரக்கூடியவர்கள் நிச்சயம் அப்போ அதில் ஒருத்தர் தானே அண்ணல் அம்பேத்கர் ஒருத்தர் தானே தந்தை பெரியார் அந்த அதில் ஒருத்தர் தானே சி வி ராமன் சீனிவாச ராமானுஜம் எனவே சீனிவாச ராமானுஜனுக்கு பழிக்கும் போது இருந்த கணித அறிவே எல்லோருக்கிட்டும் இருந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா அது ஒருவரை வைத்துக்கொண்டு அந்த மாதிரி பேச முடியுமா எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்பதும் சமமான வாய்ப்பு தான் எல்லோரையும் ஆக்கும் இது சமமற்ற வாய்ப்பு வாய்ப்பு சமமாக இல்லாத போது எப்படி வந்து நம்ம சமமான ஒரு தேர்வை பற்றி பேச முடியும் என்கின்ற நிலையிலிருந்து தான் இந்த விவரத்தை நாம் அணுக வேண்டும் இப்போது அரசிடம் நீங்கள் இருக்கக்கூடிய கோரிக்கை இதெல்லாமே ஒரு பக்கமாக இருந்தால் கூட மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பம் இருக்கும் இப்போ மாணவர்கள் என்னதான் செய்யணும்னு உங்களை பொண்ணு கல்வி சொல்கிறீங்க ரெண்டு தளத்திலிருந்து இது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குங்க மாணவர்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் சவால்களை கொடுக்க கொடுக்க அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு தவிர மாணவர்களுக்கு வேறு என்ன இருக்குது வாய்ப்பு இருந்தால் படிக்கிறாங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா இல்லை இது இதெல்லாம் கஷ்டம் எனக்கு அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா அவங்க வந்து தன்னைத்தானே விலக்கிக் கொள்ளப் போகிறார்கள் இல்லை இது சவாலை நீங்கள் தான் ஆகணும்னு நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு அந்த குழந்தை வந்து முயற்சி பண்ண போகுது எனவே இது குழந்தைகள் மீது ஒரு அழுத்தத்தைத்தான் கொடுக்கும் அந்த அழுத்தத்திலேருந்து மீண்டு வருவதற்கு அந்த குழந்தையை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெரும் வந்து உதவ வேண்டிய அவசியம் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இங்கே நீங்கள் என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் இப்போ வந்து நீங்கள் குடியுரிமை சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க இப்போ குடியுரிமை சட்டத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க மத்திய அரசினுடைய அதிகார எல்லைக்குட்பட்டு அப்படின்றாங்க எதை வைத்து சொல்கிறாங்க இந்திய அரசின் சட்டத்தின் பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதன் கீழ் இருக்கக்கூடிய அட்டவணை ஏழு அட்டவணை ஏழில் முதல் பட்டியல் முதல் பட்டியல் மத்திய அரசின் அதிகாரத்தை சொல்லக்கூடாது அதாவது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை சொல்லக்கூடியது ரெண்டாவது பட்டியலை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க ரெண்டாவது பட்டியல் மாநில அரசனுடைய அதிகாரத்தை பற்றிய பட்டியல் ரெண்டாவது பட்டியலில் தானே உங்களுக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்க கலைக்க ஒழுங்குபடுத்த உரிமை இருக்குது அது யாருக்கு இருக்குது மாநிலத்திற்கு இருக்குது உச்ச நீதிமன்ற ஐந்து நீதிபதிகளை கொண்ட அமர்வு மாடல் டென்டல் காலேஜ் கேஸில் சொல்லும் பொழுது ஒழுங்குபடுத்துதல் என்பது மாணவர் சேர்க்கை கட்டணம் தீர்மானித்தல் ரெண்டும் உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்கு என்றால் அது யாருடைய அதிகாரத்தில் வருது மாநில அரசின் அதிகாரத்தில் வருது எனவே தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் நிறைவேற்றிய பிறகு மீண்டும் ஒரு மசோதாவை நிறைவேற்றிய அவசியம் சட்டமன்றத்துக்கு இருக்கு ஏற்கனவே நிறைவேற்றிய மசோதா காலாவதி ஆயிடுச்சு ஏன்னா அதற்கு பிறகு மத்திய சட்டம் ஒன்று வந்திருக்கு எனவே மீண்டும் தமிழ்நாட்டுல மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு எங்களுடைய மாநிலத்தினுடைய நலனை கருதி ஏற்கனவே நீட்டின் மூலமாக ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு நீட்டின் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு அதனால் நேர்மையாக படிப்பவர்கள் என்ன கஷ்டப்பட்டு படித்தாலும் மருத்துவத்தை சேர முடியல ஆனால் நாங்கள் மேல்நிலை பள்ளிக்கல்வியை சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் மேல்நிலை பள்ளிக்கல்வி தேர்வு என்பது முறைப்படி நடந்துகிட்டு இருக்குது இன்னும் கூட நாங்கள் சிறப்பாக நடத்துகிறோம் எனவே மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண்ணை வைத்து நாங்கள் மருத்துவ மாணவர் சேர்க்கை எங்கள் மாணவர்களுக்கு எங்களுடைய அரசு கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் நடத்திக்கிறோம் என்று அவர்கள் மசோதாவை நிறைவேற்ற முடியும் அவ்வாறு மசோதாவை நிறைவேற்றி மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு போக முடியும் கடந்த நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முப்பத்தி ஏழு எம்பிக்கள் இருந்தாங்க அவர்களால் அதை பெற்றுத்தர முடியலன்னா இந்த வருஷம் மாநிலத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்களே பாண்டிச்சேரியும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அப்போது இந்த கிட்ட அந்த சவாலை கொடுக்கணும்ல இந்த அரசு எங்களை போன வருஷம் குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே இப்போ நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்ற சவாலை கொடுக்கணும்ல அந்த சவாலை ஏன் அவர்கள் கொடுக்குவதற்கு மறுக்கிறார்கள் எனவே அரசமைப்பு சட்டம் மாநிலத்திற்கு கொடுத்துருக்கிற உரிமையின் அடிப்படையில் மாநில சட்டப்பேரவை இதை விவாதித்து சட்டம் இயற்றி மாநில மக்களுக்கு சமமான கற்றல் வாய்ப்பை கொடுப்பது தான் நியாயமாக இருக்க முடியும் நான் மருத்துவத்தில் சேர்ந்த பிறகு என்ன படிக்கணுமோ அதை நீங்கள் ஹையர் செகண்டரியில் கேட்க முடியாது நான் ஹையர் செகண்டரியில் என்ன படிக்கணுமோ அதை நீங்கள் பத்தாவதில் கேட்க முடியாது அதனால தான் படிநிலை மாறுது எனவே பன்னிரெண்டாம் வகுப்பில் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நான் மருத்துவத்துறைக்கு வரும்போது மருத்துவத்தை படிக்க போகிறேன் நான் தாவரவியலுக்கு போனால் தாவரியல் படிக்க போகிறேன் விலங்கியலுக்கு போனால் விலங்கியல் படிக்க போகிறேன் வேதியியலுக்கு போனால் வேதியியலுக்கு படிக்க போகிறேன் அந்தந்த துறைக்கு படிக்க போகிறேன் ஏன்னா அந்தந்த துறையில் படிக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பத்தா பன்னெண்டாம் கிளாஸை முடிச்சுட்டு வரணும்னு எதிர்பார்ப்பதே வந்து ஒரு நியாயமற்ற அணுகுமுறை எனவே அந்த வயதிற்கு எவ்வளவு ஒரு குழந்தை உள்வாங்க முடியும்னு பார்த்து பதினெட்டுக்கு வயதுக்குட்பட்ட குழந்தையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் எனவே அந்த பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு மேல்நிலை கல்வியில் எவ்வளவு உள்வாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு பாடத்திட்டம் அந்த மதிப்பீட்டு அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அந்த குழந்தை மருத்துவத்துக்கு சேரணும்னு விரும்புனா அந்த மருத்துவ சேர்க்கை என்கின்ற வகையில் தமிழ்நாடு சட்டம் இப்போது பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூடும் அந்த சட்டப்பேரவையில் இத்தகைய மசோதாக்களை நிறைவேற்றி மீண்டும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்புவதுதான் ஒரு ஜனநாயகத்துக்குட்பட்ட ஒரு மக்களாட்சி மாண்புக்குட்பட்ட ஒரு சட்டமன்றம் செய்ய வேண்டியது அவ்வாறு மசோதா வருகின்ற நேரத்தில் கூட்டாட்சி தத்துவத்தை மதித்து மத்திய அரசு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தருவது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற ஒரு செயல்பாடு நிச்சயமா ஐயா உங்களுடைய கோரிக்கை என்னங்கிறத அரசு சொல்லியிருக்கீங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இப்படி நீட் வந்ததைப் போலவே வருங்காலத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கான சேர்க்கை ஆட்ஸ் அண்ட்ஸ் கல்லூரிகளுக்கான சேர்க்கைக்கெல்லாம் கூட தேர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் பார்வைய தினம் வந்திருக்கு அதை பற்றி தேசிய கல்விக் கொள்கை வரைவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவர்கள் வந்து ஒரு திறனறி தேர்வை நடத்துவாங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் உங்களுக்கு எதில் வந்து ஆர்வம் இருக்கிறது என்று கண்டறிவதற்காக ஒரு தேர்வு நடத்துவாங்க பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண்ணை வைத்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியை வைத்து நீங்கள் கல்லூரிக்கு சேர்க்கை நடக்காது நீங்கள் தமிழ் வழியில் பிஏ பட்டத்திற்கான விண்ணப்பத்தை கொடுக்கணும்னு சொன்னால் கூட ஒரு தமிழ் வழியில் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிற அதே மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரியில் சேரணும்னு சொன்னால் கூட அகில இந்திய அளவில் ஒரு தேர்வை எழுதி அதில் பெறக்கூடிய மதிப்பெண்ணை வைத்துத்தான் பிஏ தமிழ் பட்டம் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரியில் கூட பயன்படுத்த முடியும் என்கின்ற அளவுக்கு தேசிய கல்விக் கொள்கை வரைவில் சிக்கல்களை சொல்லியிருக்கிறாங்க அது தவறு என்று பலரும் வந்து சொல்லியிருக்காங்க மேல்நிலை பள்ளி கல்வி வந்து பல்கலைக்கழகத்திற்கு தகுதியற்றது அதுக்கு மேலே ஒரு த ஒரு ஒரு திறனறி தேர்வு வேண்டும் என்று சொல்வது எந்த வகையிலுமே நியாயம் இல்லை இந்திய சூழலை கருத்தில் எடுத்துக்கொள்ளணும் காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தலைமுறை தலைமுறையாக பல்லூர் கல்லூரிக்குள்ளே போக வாய்ப்பில்லாமல் இருந்தவர்கள் முதல் தலைமுறை கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இன்னும் பல சமூகங்களில் பல துறைகளுக்கு முதல் தலைமுறை வந்து சேரவே இல்லை என்பதை வந்து நாம் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமூக அமைப்பிற்கு உகந்த ஒரு கல்வி சூழலை உருவாக்க வேண்டுமே தவிர கட்டணமே இல்லாமல் கல்வியை தரக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கின்ற முறையை நான் இந்தியாவில் பின்பற்றினேன்னு சொல்ல முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய ஃபின்லாண்டாகட்டும் அமெரிக்காவாகட்டும் அங்கெல்லாம் பள்ளிக்கல்வி யார் கொடுக்குறாங்க பெரும்பகுதி மாணவர்கள் எந்த பள்ளியில் படிக்கிறாங்க கட்டணமில்லா கல்வியில் இல்லை படிக்கிறாங்க ஃபின்லாண்டில் மருந்துக்கு கூட அந்த ஒன்பது ஆண்டு கால படிப்புக்கு வந்து கட்டணம் வாங்க முடியாத ஃபின்னிஷ் மொழியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தனியாரே நடத்தினால் கூட கட்டணம் வாங்க முடியாது எனவே அரசு தன் பொறுப்பில் கல்வி கொடுக்கிறது அந்த சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்கின பிறகு அந்த அரசு என்ன அங்கே செய்கிறாங்களோ அதைவிட சிக்கலான விஷயங்களை இங்கே நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறது என்பது நிச்சயமாக கல்வி வளர்ச்சிக்கு மேம்படாது எனவே தேசிய கல்விக் கொள்கை வரவில்லை அந்த தேசிய முகமை நடத்தக்கூடிய அந்த தேர்வு தான் ஒரு மாணவனை கல்லூரி கடி படிப்புக்கு தகுதிப்படுத்தும் என்கின்ற அந்த முன்மொழிவுகளை அரசு வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அந்த வரைவு முன்மொழிவுகளை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லா தரப்பினரும் மத்திய அரசுக்கு வைத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் சொல்லக்கூடிய அச்சம் என்பது எல்லோருடைய உள்ளத்தில் இருக்கிறது ஒரு மக்களாட்சி மாண்புக்குட்பட்டு மக்களுடைய கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கும் என்றே நாங்கள் நினைக்கிறோம் ரொம்ப நன்றி சார் அரசுக்கு பலவிதமான கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பதில் ரொம்ப நன்றி சார் நன்றி